லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியின் பரபரப்பா தொகுதி பங்கீடுகள் சென்று கொண்டிருக்கும் போது, விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 தொகுதி அப்படிங்கறத கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டாச்சு, தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தாலும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் இது தம்பி திருமாவளவனுக்கு மிக குறைவான தொகுதியா ஒதுக்கப்பட்டிருக்குன்னு அவர் உங்கள் மீது அனுதாபப்படுகிற துணியில் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு கமல்ஹாசன் அவர்கள் எங்கள் தலைவர் மீது ரொம்ப அன்போடு அபிமானத்தோடு கருத்து தெரிவித்திருப்பதற்கு வந்து ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து தம்பி என்று அவரை அழைத்திருப்பது, விழித்திருப்பது தன்னுடைய வயது அதிகம் என்பதை உணர்ந்ததால் அப்படி அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். மற்றபடி அரசியல்ல அவருக்கு அண்ணன் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த அளவில் நாங்கள் சனாதன சக்திகள் தமிழகத்தில் காலூன்றிவிடக் கூடாது, தமிழ்நாடும் பீகாரை போல உத்தரப்பிரதேசத்தை போல ஒரு கும்பலாட்சி களமாக மாறிவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக கருத்தியல் தலைமை வகிக்கிற ஒரு கூட்டணி, இன்னொன்று பாஜகவால் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பிராக்சி கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைந்திருக்கிற பாஜக எதிர்ப்பு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சனாதன அரசியலை எதிர்த்து வருகிற ஒரு கட்சி, புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய பாதையில் சமூக நீதிக்காக பாடாற்றி கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற முறையில் இந்த கூட்டணி தான் எங்களுக்கு இயல்பான கூட்டணி. திரு கமல்ஹாசன் அவர்கள் கூடுதலாக இடம் கொடுத்தாலும் கூட அந்த கூட்டணி பாஜகவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பீகாரிலே அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே தான் இங்கேயும் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பீகாரிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த தந்திரத்திலே, அதை எங்கேயும் அவர்கள் முயற்சித்து பார்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிந்து கண்ணை திறந்து கொண்டே ஒரு பாழுங்கிணற்றில் விழுவது என்று சொல்வார்களே, அப்படி நாங்கள் அரசியல் பாழும் கிணறாக இருக்கின்ற திரு கமல்ஹாசன் அணியிலே போய் இடம்பெற முடியாது. எனவே அவர் அழைத்தாலும் எங்களால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்த அளவில் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை வெற்றி பெற செய்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சியை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்கள் தலைவர் இந்த இடங்கள் குறைவாக இருப்பதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். ஒரு கிராம பகுதியிலே 10 ஏக்கர் நிலம் வாங்குவது உண்டு தான், சென்னை போன்ற பெருநகரிலே 10 செண்டு இடம் வாங்குவது அதை விட முக்கியமானது, அதை விட மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதுபோலத்தான் ஒரு வெற்றி பெறும் கூட்டணியில 6 இடங்கள் பெறுவது என்பது தோற்கிற கூட்டணியில ஆட்சியிலிருந்து போகிற கூட்டணியில 12 இடங்களை வாங்குவதை விட அதிகமானது. இன்னைக்கு இந்த கூட்டணியில 6 இடங்கள் என்பது உண்மையிலேயே ஒரு மதிப்பு வாய்ந்த இடம், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தெளிவாகவே எங்கள் தலைவர் கூறியிருக்கின்றார். எனவே திரு கமல்ஹாசன் அவர்கள் இப்படி ஒரு அழைப்பை விடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறார். அதுவும் சமூக நீதி பற்றி அவர் பேசுகிறார், அதை வைத்து திமுகவை விமர்சிக்கிறார். இவருக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமை மட்டுமல்ல அடிப்படையான தகுதியும் இல்லை. ஏனென்றால் இவருடைய தனது திரைப்படங்கள் மூலமாக சாதி உணர்வை, சாதி பெருமிதத்தை விதைத்தவர், அதை வலுப்படுத்தியவர். தமிழ்நாட்டில் சாதி பேரை போட்டுக்கிறதுங்கிறத சாதாரணமாக எல்லாருமே அதை ஒரு மதிப்பு குறைந்த ஒரு செயல் என்று சொல்லி யாருமே அதை பின்னொட்ட போட்டுக்கிறது இல்லை. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதி தான் அவங்களுக்கு பேர், அவங்களுடைய பேர் வந்து இனிஷியலாக இருக்கும்.
நான் தமிழ்நாட்டில் யாரும் அது மாதிரி பின்னால் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிற வழக்கம் இல்லை. இதுதான் திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று, சாதனைகளில் ஒன்று நாம் சொல்லலாம். அப்படி இருந்த நேரத்தில் தொடர்ந்து சாதி பெருமிதங்களை தூண்டி விடுகிற திரைப்படங்களை எடுத்தவர் திரு கமல்ஹாசன். இவர் வந்து கடைசியாக பூஜை போட்டு வராத ஒரு படத்தில் கூட ஒரு சாதி பேரை வந்து வச்சிருந்தார். அதை பற்றி பேசும்போது அதுக்கு பதில் சொல்லக்கூட அவர் முன் வரல. எனவே அப்படியான ஒருவர், அவர் இயல்பாக பாஜகவோடு நேரடியாகவே கூட்டணி வைப்பது தான் அவருக்கு நல்லது. இங்கே சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். இந்த அரசியலெல்லாம் இது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். எனவே அவருடைய இந்த கபட நாடகத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் அதை இன்னும் நுட்பமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். கமலஹாசன் கட்சியே மற்றொரு கட்சின்னு பார்க்காம சனாதனத்தின் பீட்டியமா தான் பாக்குறீங்க. சனாதனத்தின் கட்சியாக பாஜகவினுடைய வேலையா தான் நீங்க பாக்குறீங்க. நிச்சயமா அதுல யாருக்கும் எந்த மறுப்புமே கிடையாது. அவர் என்ன முதன்மையான முழக்கத்தை வைக்கிறாரு? அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க பீகார்ல என்ன நடந்தது? பீகார்ல சிராக் பாஸ்வான வச்சு ஒரு அணி அமைச்சாங்க. அந்தாண்ட பக்கம் மாயாவதி, ஒவைசி இவங்கெல்லாம் இடம்பெறுற ஒரு அணி அமைச்சாங்க. இப்படி வந்து பல்வேறு அணிகளை வந்து உருவாக்கி அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் சிதறடிச்சு இங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது கூட இருந்த கட்சியை ஜேடியுவை இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்காங்க. அவரே சிறுபான்மை ஆக்கிட்டாங்க. அவர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் இவங்களுடைய ஒரு கைதியாகத்தான் அவர் வந்து அங்கே இருக்கிறார். அப்படியான ஒரு நிலையை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை சுத்தமாக அவங்க காலி பண்ணுறது தான் அவங்களுடைய திட்டம். அதை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றி எப்படியாவது இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி என்கிற இடத்தை அவர்கள் பிடித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதுக்கு இன்னைக்கு திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை சிதறடித்து அவங்களை எப்படியாவது குறைந்த எண்ணிக்கை, அவங்க வெற்றியை தடுக்க முடியாதுங்கிறது பாஜகவுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். எனவே அவங்களோட குறைந்த எண்ணிக்கையில அவங்களை வந்து வெற்றி பெற வச்சு அவங்களுடைய ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுக்க முடியாம அவங்களை எப்பயுமே வந்து ஒரு பதற்றத்துல வச்சுட்டு அவங்களை சரியா ஆட்சி நடத்த விடாம அவங்களை வந்து தடுக்கணும் என்பது தான் அவங்களுடைய திட்டம். அதற்காக தான் வந்து இது மாதிரியான கட்சிகள் எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய நலன் பற்றி அவருக்கு அக்கறை இருந்தால் தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கிற பாஜகவை எதிர்க்கணும். இன்னைக்கே 100 ரூபாய் பெட்ரோல் விலை வந்துடுச்சு, அதை எதிர்க்கணும். 1000 ரூபாய் சமையல் கேஸ் எண்ணி விலை வந்துடுச்சு, அதை எதிர்க்கணும். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்க அதிமுக ஆட்சியில இருந்தது, அந்த தலைமையில தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கிற பெரும் துயரங்கள் எல்லாமே பாஜக ஆட்சியால உருவானது. அது வந்து ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வா இருந்தாலும் சரி, சமையல் கேஸ் விலை உயர்ந்தாலும் சரி, இன்னைக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய கஷ்டங்களா இருந்தாலும் சரி, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இருக்கிற நிலைமையா இருந்தாலும் சரி, பணமதிப்பு இழப்பு அடிப்படையால வந்து அவங்களுடைய நடவடிக்கையினால இன்னைக்கு எப்போ கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே பாஜகவால வந்திருக்கு. அப்போ பாஜகவுடைய தாங்கிகளாக செயல்படுகிறவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முதன்மைப்படுத்தாம இவங்க வந்து திமுகவை குறைவச்சு குறிவச்சு அவர் பேசுறாருன்னு சொன்னா பாஜகவுடைய அஜெண்டாவை தான் இவரும் செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து பாஜகவுடைய பிடிம்னு சொல்றது வந்து ஏதோ வந்து அவரை அவதூறு செய்வதற்காகவோ அவரை பழிப்பதற்காகவோ அல்ல. இதுதான் அரசியல். இது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். நீங்க வேணா ஒரு வாக்கெடுப்பு கூட நீங்களே நடத்து, கருத்து கணிப்பு கூட எடுத்து பாருங்களேன். எல்லாருமே சொல்லுவாங்க கமல்ஹாசனுடைய கட்சிங்கிறது பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது அது தெளிவா சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து 30 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, திதறுண்டு கிடந்த மக்களை இன்னைக்கு அணி திரட்டி தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் சக்தியாக உருமாற்றிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவரை வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு தம்பி இங்க வருவாரு, இங்கதான் வந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றன்னா இவர்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க வந்து எங்கள் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு நீங்க வர்றீங்களா, எங்களோட வர்றீங்களா,
வர வர்றதுக்கு நீங்க தைரியம் இருக்கா? இப்ப நாங்க 30 ஆண்டு காலம் இவர் வந்து இவ்வளவு அர்ப்பணிப்போட அரசியல் செய்து விட்டு இவரை போய் முதலமைச்சர்னு சொல்லி அந்த அணியில நிக்கணுமா, நாங்க நிப்போமா? அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெரியாத ஒரு இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? எங்களுக்கு நீங்க வந்து ஒண்ணுமே வேணாம், 5 நிமிடம் எங்கள் தலைவருக்கு இணையா அவரால் பேச முடியுமா? நான் கேட்கிறேன், எந்த அரசியலை பத்தி வேணாலும், சர்வதேச அரசியலா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்திய அரசியல்ல இருந்து தமிழக அரசியலா இருந்தாலும் சரி, 5 நிமிடம் எங்கள் தலைவருக்கு இணையாக இவரால் பேச முடியுதுன்னா இவர் கூட்டணிக்கு கூப்பிடுறதுல ஏதாவது கொஞ்சமா அர்த்தம் இருக்கு. சும்மா வந்து திரைப்படத்துல தேடிய புகழை வச்சுக்கிட்டு அங்க ரிட்டையர் ஆகிட்டு இங்க வந்து அரசியலுக்கு வந்து ஓய்வு எடுக்க அரசியல் களத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தவர் இவரை வந்து தம்பி இங்க வரணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப, இது வந்து அவருடைய தாராளத்தையும் அன்பையை காட்டலை, இதெல்லாம் ரொம்ப எகத்தாளத்தையும் ஒரு சொல்ல போனா செருக்கையும் தான் காட்டுது. இதெல்லாம் அவருக்கு நல்லது கிடையாது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே மாதிரி நான் சக்கரனார் காலையில அமர்ந்து உங்களை துன்பப்படுத்த மாட்டேன்னு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை இழித்து பேசினார். அவர் அவரை மட்டுமல்ல, இன்னைக்கு 100,000 மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துற மாதிரி பேசினார் இவர். இது மாதிரி பேசுவதை கொஞ்சமாவது அவர் வந்து நிறுத்திக்கணும். நேற்று செய்தியாளர்கிட்ட கேட்டாங்களா, 10.5% இடஒதுக்கீடு பத்தி உங்க கருத்து என்னதும் பேன்னார, அவரால் சொல்ல முடியுமா? 2 நிமிஷம் அவரை பத்தி அதை பத்தி கருத்து சொல்ல சொல்லுங்க. நீங்க அந்த சென்ட்ரிஸ் பார்ட்டியோட இதை எடுத்து காப்பி அடிச்சு நீங்க வெளியிட்டீங்கிறத நான் ஆதாரபூர்வமா நான் அம்பலப்படுத்தினேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொன்னார வழியே, நான் செய்யலைன்னு அவர் சொல்லலையே. உனக்கு உங்களுடைய கொள்கையை கூட சொந்தமா உருவாக்க 4 வரி உங்களால உருவாக்க முடியாது. நீங்க எங்களுக்கு தலைமை தாங்குவீங்களா? எங்களை வந்து நீங்க வழி நடத்துவீங்களா? உங்களை போய் நாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்க சொல்லணுமா? இது எவ்வளவு பெரிய அவருக்கு வந்து இது ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்காரு. ஏதாவது சினிமா கொடுத்த அந்த புகழ் வெளிச்சத்தினுடைய போதையில அவர் இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறார். இப்படி அவர் பேசுவது வந்து அவருடைய முதிர்ச்சியின்மை தான் காட்டுது. திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவதற்கு முன்பு, அந்த டிபிஐயில் இணைவதற்கு முன்பு இருந்த ஈழ போராட்டம், தமிழர் உணர்வு போராட்டம், திமுகவுடைய இந்திய எதிர்ப்பு போன்ற பல்வேறு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இயக்கத்துக்கு வந்தவர். அப்படி பாத்தீங்கன்னா 35 ஆண்டுகளுக்கு மேல் அவர் களப்பணியில இருக்கிறார். இந்த கட்சியில 1/4 நூற்றாண்டுக்கு மேல் இருக்கிறார். ஆனால் நீங்க கேட்பது கரெக்ட், நீங்க ஒரு திரைத்துறையிலிருந்து இப்ப ஓய்வு பெற்ற நிலையில வந்திருக்கீங்க. நீங்க எப்படி பழுத்த அரசியல்வாதியான திருமாவளவனை வந்து ஏதோ வாங்க கூப்பிடலாங்கிற கோபத்துல கேட்கறீங்க? பழகருப்பியா அவர்கள் தொடர்ச்சியா ஜனதா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் இந்திரா காந்தியிலிருந்து கலைஞர் ஜெயலலிதான் எல்லாரையும் பார்த்துவிட்டு அவர் எப்படி கமலஹாசனை வந்து ஏற்றுக்கொண்டார்? இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பழுத்த அரசியல்வாதி, பல தலைவர்களை பார்த்தவர், அவர் கமலஹாசன் தலைமையை ஏற்றிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் மட்டுமல்ல, திரு பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமோட இருந்தவர், அவர் போய் இன்னைக்கு அங்க நிக்கிறாரு. என்ன இவங்களுக்கு நிர்பந்தம்னே தெரியல. திரு பழக்கருப்பி அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு, இவர்கள் தலைவர் மீதும் ரொம்ப அன்பு கொண்டவர் உண்மையாவே. அவருக்கு என்ன இப்ப நிர்பந்தம்? நீங்க கமல்ஹாசனை போய் முதலமைச்சர்னு சொல்ல வேண்டிய என்ன உங்களுக்கு அந்த நிலை? ஏன் வந்து உங்க நிலையை நீங்களே தாழ்த்திங்க? நீங்க பேசுற தமிழுக்கே இழுக்குங்க இதெல்லாம். அதுபோல திரு பொன்ராஜ் அவர்கள், நீங்க எவ்வளவு காலம் அப்துல் கலாம் அவரோட கூட இருந்திருக்கீங்க, அந்த நிழல்ல தான் நீங்க வந்து இவ்வளவு நாள் அரசியல் பேசிட்டு இருந்தீங்க. பொன்ராஜுங்கிற தனி மனிதரை பத்தி மக்கள் நேரடியா நீங்க வெறும் பொன்ராஜா வந்திருந்தீங்கன்னா உங்களை யாரும் இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அப்துல் கலாம் உதவியாளர் அப்படிங்கிற ஒரு பின்னோட்டோட தான் வந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு மதிப்பு. அந்த மதிப்பு திரு கலாம் அவர்கள் மீதான மதிப்போடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது. ஆனால் இன்னைக்கு நீங்க அங்க போய் நின்றுட்டு கலாம் அவர்களே வந்து விமானத்துல வரும்போது பேசுது, இப்ப நான் தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாருன்னுலாம் இன்னைக்கு சொல்றீங்க. இது மாதிரி ஏற்கனவே கதை சொல்ற ஒருத்தவரை வந்து தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து அங்க போனேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், எனக்கு அவரோட பழக்கம் இவரோட பழக்கம்னு இங்க ஒரு தலைவர் அதை சொல்றது இன்னைக்கு அது எல்லாம் மீம்ஸுக்கு தீனியா மாறிட்டு இருக்கு. அப்படி வந்து திரு பொன்ராஜும் ஆயிடக்கூடாது. எனக்கு உண்மையிலேயே அவரை வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது அவர் அந்த கருத்தெல்லாம் சொல்லும் போது. இவர்களுக்கு என்ன நிர்பந்தம்? திரு சந்தோஷ் பாபு அவர் ஐஏஎஸ்ஸா இருக்கும் போது அவர் ஒருவர் அந்த பிபிஓலாம் செஞ்சு, நானே சட்டமன்ற உறுப்பினராக போய் அந்த கிருஷ்ணகிரியில் அவர் பண்ண அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் ஐடி செக்ரட்டரியாக இருந்தப்போ அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரீஸில் சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் அங்கே இருக்கிற
கழிப்பறைகள் எல்லாம் மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தோம். அதுலெல்லாம் ரொம்ப முக்கியமா அவர் பங்காற்றினார். அவர் மேல எனக்கு தனிப்பட்ட அளவில் ரொம்ப மரியாதை உண்டு. திரு சந்தோஷ் பாபு அவர் ஏன் இங்க போய் நிக்கிறாருங்கிறது தெரியல. இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுடைய விருப்பத்தினால் செய்யப்படுறதா தெரியல. இதை இவங்களுக்கு ஒரு மதிப்பை உருவாக்குவதற்கு யாரோ பின்னிருந்து இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. திரு கமல்ஹாசன் அவர்கள் அந்த கட்சிக்கும் அவர் தலைமையேற்றிருக்கிற அந்த அணிக்கும் ஒரு மரியாதையை உண்டு பண்ணுவதற்காக. ஏன் அந்த மரியாதை உண்டு பண்ணணும்னா ஓட்டை முடிஞ்ச அளவுக்கு பிரிக்கணும். இதுதான் அவங்களோட அந்த அஜெண்டா. நீங்க பாருங்க இந்த எலெக்ஷன் என்ன வராங்கன்னு பாருங்க. வாக்குகளை பிரிக்கிறாங்கிறீங்க, திமுக கூட்டணி வாக்குகளை தான் மட்டும்தான் பிரிக்க போறாங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார், மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களித்த மயிலாப்பூரில் உள்ள அந்த சமூக மக்கள், நங்கநல்லூரில் உள்ளவங்க, இவர்கள் எல்லாமே கமலஹாசனுக்கு கடந்த தேர்தலில் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. இது யாருமே விமர்சனமா வைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா தேர்தல் நிலவரம் காமிச்சிருக்கு. மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த சமுதாய மக்கள் அனைவரும் கமலஹாசனுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க திமுகவுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு வாக்களிக்காத, இது நாள் வரையும் அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த கமலஹாசன் சார்ந்த அந்த சமுதாய மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. கமலஹாசன் சார்ந்த சமூகம் திமுகவுக்கு ஒருபோதும் வாக்களிக்க போவதில்லை. தேர்தல் நிலவரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. மயிலாப்பூர்லயும் நங்கநல்லூர்லயும் திமுகவுக்கு அதிகமா அந்த சமுதாய மக்கள் வாக்களிக்க போறதில்லை. அப்ப அந்த வாக்குகளை தானே பிரிக்கிறாரு. அந்த வாக்கு பிரிக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, இது திமுகவுக்கு அவங்க வாக்களிக்காங்க மட்டுமல்ல, பாஜகவுக்கும் அவங்க வாக்களிக்க மாட்டாங்க நேரடியா. ஒரு ஒரு சாஃப்டான ஒரு இதில் இருப்பாங்க அவங்க. நேரடியாக ஹார்ட்கோர் இந்துத்வா பாலிடிக்ஸை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இதே சமூகத்தை நீங்கள் சொல்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு நேரடியாக வாக்களிப்பாங்க. அதனுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்களாகவும் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறதுன்னு பார்த்து, அதுவும் குறிப்பாக அதில் பல பேர் வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுல முன்னணி பங்கு வைக்கிறாங்க. அவங்களுடைய சமூக ஊடக பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெறுப்பு, அப்படியான ஒரு வெறுப்பை வெறித்து கொண்டிருக்கார்கள். ஆனால் இன்னொரு பெரும்பகுதியான பிரிவினர் அவங்க என்னன்னா, நேரடியாக பாஜக அரசியல் மேலேயும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது அல்லது உடன்பாடு இருக்காது. திமுகவுக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. அப்போதான் வந்து வந்து அதிமுகவுக்கு அவங்க வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஏன் வாக்களிச்சிருந்தாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக செயல்படுற போது அது வரைக்கும் அதுக்கு வாக்களித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமையாக இருந்த போதும் அதுக்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு அதிமுகவில் அந்த தலைமை இல்லை. எனவே அவங்க வந்து கமல்ஹாசனை பார்க்குறாங்க, கமல்ஹாசனுக்கு அந்த வாக்களிக்கிறாங்க. அவங்க பாஜகவுக்கு நேரடியாக வாக்களிக்கிறவங்க கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாக்கு வந்து வீணாயிடக்கூடாது. அது ஒருவேளை அவங்க அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க. அது மாதிரி காங்கிரஸ் வாக்காளர்களை அவங்க மாறிடக்கூடாது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் குறிப்பாக திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றதுக்கு பிறகு, அது வந்து அதனுடைய தோற்றத்தை அது மாத்திட்டு வருது. அது அதனுடைய அப்ரோச்சு, அவங்க சொல்ற ப்ரோக்ராம்ஸு, அவங்களுடைய அந்த நடைமுறை அணுகுமுறை, இதெல்லாமே பல மாற்றங்களை கொண்டு வருது. இன்னும் வந்து நவீனமான ஒரு அணுகுமுறைகளை வந்திருக்கு. இதனால் வந்து இதே சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டுடக்கூடாது, அவங்க வந்து இது பெட்டர்னு நினைச்சிடக்கூடாது. செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இன்றைக்கு கலைஞர் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்ட திமுகவை தான் அவங்க வெறுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் நேரடியாகவே பெரியாரிடமிருந்து பயிற்சி பெற்றவர். கடைசி காலம் வரைக்குமே வந்து அதில் அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. வெளிப்படையாக அதை பேசுவார், துணிச்சலாக பேசுவார். அது வந்து அவங்களுக்கு ஊப்பளிப்பதாக இருந்தது கிடையாது. எனவே தான் திமுகவை வெறுத்தாங்க. இன்றைக்கு அவங்க மனம் மாறி திமுகவையே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துடலாம் அப்படின்னு அந்த வாக்கு வந்து திமுகவுக்கு ஒருபோதும் போய்விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கவர் தான் திரு கமல்ஹாசன் அவர்கள். இது வந்து இங்கே ஹார்டன் ஆகி என்ன ஆகும்னா, அது திரும்பவும் பிஜேபிக்கு தான் போகும். அது திமுகவுக்கு வராமல் அதை தடுத்து திருப்பி மடைமாற்றி விடுறது தான் கமல்ஹாசன்கிற ஒருத்தருடைய ரோல். அதுக்கு வந்து சில காலம் தேவைப்படும் அந்த அந்த மடைமாற்றம் செய்யறதுக்கு. அந்த காலத்தை தான் இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க, பிஜேபி பயன்படுத்துகிறாங்க. ஸோ தனக்கு வரலனாலும் அந்த ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். எனவே கமல்ஹாசன் அவர்கள் பிரிக்கிற ஓட்டு வந்து அவங்களுடைய ஓட்டும் அதில் இருக்குனாலும் கூட அதிகமாக வந்து இவங்களை ஹர்ட் பண்ணுங்க, அதுவும் குறிப்பாக அர்பன் ஓட்டர்ஸை ஹர்ட் பண்ணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கமல்ஹாசன் வந்து பிற மொழியினர், குறிப்பா அங்க அதிகமா இருக்கக்கூடிய மக்கள், மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள்,
பெரும்பாலும் பிற மொழியினர் திமுகவுக்கு வாக்களிப்பது இல்லை, அதிமுக இல்லைன்னா தேசிய கட்சிகள் சிபிஎம் பாஜக மாதிரி வாக்களிக்கிறாங்க. அங்கேயும் அவர் யார் வாக்குகளை குறிக்கிறார்னா அந்த பிற மொழியினர் வாக்குகள், கோவை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மலையாளி இந்த மாதிரியான மக்களுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் திராவிடன் பார்ட்டிஸ்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்ப அந்த வகையில பார்த்தாலும் திராவிட இயக்கத்துக்கு வராமல் தேசிய கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகள் தானே கமல் வாங்குறாரு. இவர் மீது ஒரு ஆன்டி திராவிட கான்செப்ட் உள்ளவங்க தானே அவங்க ஓட்டு போடுறாங்க, திராவிட எதிர்ப்பு மண்டலை உள்ளவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப திமுக வராத வாக்குகள் தானே வாங்குறாரு. இப்ப நீங்க அதுல அவருடைய ஒரு அணுகுமுறைன்னு சொல்றதை விட தந்திரம்ங்கிறத நான் அந்த வார்த்தையவே பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்க அதை பார்க்கணும். ஆரம்பத்துல அவர் என்ன பண்ணார்னா, தன்னை ஒரு காங்கிரஸோட நெருக்கமான ஒரு ஆள் மாதிரி காட்டிட்டார் பாத்தீங்களா. அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நெருக்கமான ஆள் மாதிரி காட்டிட்டார். எச்சூரியை போய் பார்ப்பாரு, எச்சூரியை பார்ப்பாரு, அது மாதிரி கேரள முதல்வரை போய் பார்ப்பாரு. அப்போ இடதுசாரிகளோட ஒரு நெருக்கமான, அதாவது திமுகவை வந்து தனிமைப்படுத்துறது, திமுகவுக்கு வராத வாக்குகள் இருப்பாங்க அதை டார்கெட் பண்றது, இதெல்லாம் வந்து ஏதோ ஆக்சிடென்டலா நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்ட விஷயம். அப்போ அவங்களுடைய ஆதரவு வாக்குகளுக்கு பாருங்க, இப்ப நீங்க சொல்ற குறிப்பிட்ட சமூகம் எல்லாம் அந்த பகுதி முழுக்க காங்கிரஸ் வலுவாக இருந்த பகுதியா இல்லையா கொங்கு மண்டலம். அது இன்னைக்கு காங்கிரஸோடைய வாக்குகளை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, காங்கிரஸோடைய வாக்குகள் ஒரு பக்கம் பாஜகவுக்கு போயிருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு போகுது. இப்ப திரும்ப கமல்ஹாசன் வந்து கோவையில வாங்கின வாக்குங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்துல காங்கிரஸுக்கு போடப்பட்டிருந்த வாக்குகள் தான். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் செக்யூலர் டெண்டன்சி உள்ளவங்க, மதச்சார்பற்ற தன்மை கொண்ட வாக்குகளை பிரிச்சு அதை வந்து திமுகவுக்கு போயிடக்கூடாது, திமுக ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது, இதுதான் அவங்களுடைய திட்டம். அதுக்காக வந்து களமிறக்கி விடப்பட்டிருப்பவர் தான் திரு கமல்ஹாசன் அவர்கள். இது வந்து அவருடைய ரோல் வந்து இந்த ஒரு தேர்தல் தான், அதுக்கப்புறம்லாம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ண பாஜகவே அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவரை ரிமூவ் பண்ணிடுவாங்க களத்திலிருந்து. அது களத்திலிருந்து ரிமூவ் ஆயிட்டாருன்னா அந்த ஓட்டு வந்து பாஜகவை நோக்கி திரும்பும், இதுதான் அவங்களுடைய திட்டம். நீங்க பாருங்க இந்த தேர்தலுக்கு பிறகு கமல்ஹாசனுடைய கட்சி என்ன செய்ய போகுதுன்னு பாருங்க. பொதுவா விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணி கட்சியா இருக்கும் போது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் எங்களை வட தமிழக கட்சியா பார்க்கின்ற பார்வை வேணாம், நாங்க ஒரு தமிழர்களுக்கான கட்சி, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கட்சி இருக்கு, கிளை இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தென் தமிழகத்திலும் கடைமடை பகுதிகளிலும் எங்களுக்கு இடம் வேணும் கேட்கறது, பொது தொகுதிகள் வேண்டும் என்றும் கேட்பது, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா அவங்க தேர்தல் நேரத்துல வைக்கதான் நான் பார்த்திருக்கேன். பல தோழர்கள் நீங்கள் உட்பட பலர் பேசியதை கேட்டிருக்கேன். இப்ப இந்த முறை 6 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 2 பொது தொகுதி. இதுல உங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் பரவலான அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்கும், குறிப்பா தென் தமிழகத்துல ஒரு இடம் வேணும், பொது தொகுதி வேணும், தமிழகம் முழுவதும் சீட்டு வேணுங்கிற அந்த பரவல் தன்மை வந்து இந்த முறை குறைஞ்சிருக்கு மாதிரி இருக்கா, இல்ல நீங்க கேட்பீங்களா தென் தமிழகத்திலயும் இடம் கேட்பீங்களா? தென் தமிழகத்தில் நிச்சயமாக இடம் கேட்போம். உதாரணத்துக்கு வாசேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பெரிய குளம், சோழவந்தான், இப்படி 4 தொகுதிகள் இருக்கு. 4 தொகுதியிலையும் எங்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப கூடுதலான வாக்குகளே நாங்க வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் வட தமிழகம் கூடுதல் நம்பிக்கையான, வட தமிழகம் உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கையான பகுதிகளாச்சே, இந்த 6 தொகுதி தான் இருக்குங்கிறப்ப தென் தமிழகத்துக்கும் நீங்க கேட்பீங்களான்னு கேக்குறேன். ஆமா நிச்சயமாக, நாங்க கடந்த மக்கள் கூட்டணியில இப்ப நாங்க வந்து போட்டிட்ட போதும் மானாமதுரை, சோழவந்தான் எல்லாம் நாங்க நின்றுருக்கோம். தென் தமிழகத்திலும் நிச்சயமாக நாங்கள் இந்த முறையை கேட்போம். ஏன்னா அங்கே எங்களுக்கு வலுவான அமைப்பு இருக்கு, நிறைய தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அதனால ஏதாவது ஒரு தொகுதியாவது தென் தமிழகத்துல வேணும் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்துவோம். அதற்கான பட்டியலை வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 6 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 3 அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் வச்சு 18 தொகுதிகளுடைய பட்டியலை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து எங்க தலைவர் வந்து அந்த 18 தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுல வந்து நீங்க சொன்னா போல 2 பொது தொகுதிகள், அந்த தொகுதிகள், அதே போல 4 தனி தொகுதிகளும் தமிழகத்தினுடைய பரவலான பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்த மாதிரி அந்த தொகுதிகளுடைய சாய்ஸ் இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பகுதியை சார்ந்தது இல்லை, எங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு கொண்ட ஒரு இயக்கம். நீங்க இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தது நீங்க வந்து அதிகமான கிளைகளையும் ஒரு அரசு கட்சி கட்டமைப்பும் கொண்ட ஒரு கட்சி எதுன்னா
இன்னைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள்ங்கிறத நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உண்மை. எனவே நாங்கள் வந்து பரவலாக இருக்கோம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரூர் தொகுதியில் நின்று 37,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம் போன தேர்தலில். அது அப்போது எங்களுக்கு அரூரோ ஊத்தங்கரையோ வந்து ரொம்ப சிறப்பான வெற்றி வாய்ப்பு கொண்ட ஒரு தொகுதி. இப்போன்னு இல்லை, நாங்கள் வந்து 1999 அங்கே வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கான ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதத்திலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் அங்கே அது மாதிரி இருக்கு. இப்போ தென் மாவட்டங்களில் நான் சொன்ன இந்த 4 தொகுதியில் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அது வாசுதேவனாக இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரா பெரிய குளமோ சோழ வந்தானோ 4 தொகுதியில் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். அப்படி வந்து எங்களுடைய வாக்கு வங்கி அங்கே அடர்த்தியாக இருக்கு. குறிப்பாக திரு கிருஷ்ணசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த போது அப்போ அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாங்கின வாக்குகளுடைய அந்த பட்டியலை அப்போ சட்டமன்ற தொகுதி வாரியாக வாங்கின வாக்குகள் பட்டியலை அவரே காட்டினார். அப்போ அவர் போட்டு வச்சிருந்த பட்டியலில் புதிய தமிழக வாக்கை விட அங்கே விசிக வாக்கு கூடுதலாக இருந்ததுங்கிறது அவர் பட்டியலே நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அங்கே வலுவான ஒரு அமைப்பு இருக்குது, ஆதரவு இருக்குது. எனவே நிச்சயமாக பரவலாக இந்த பிரதிநிதித்துவம் இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய அந்த தொகுதி பட்டியல் இருக்கு. இப்போ உங்களுக்கு 4 இடங்கள் மட்டும்தான் இருக்கு, 2 தொகுதி பொது தொகுதி. அது நீங்க பிற சமூகங்களுக்கு உங்க கட்சியில பொறுப்புல நிறைய பிற சமுதாய மக்கள் நிறைய இருக்கிறாங்க, அதாவது பட்டியல் சமூகத்தினர் அல்லாத இஸ்லாமியர்கள் நிறைய, வன்னியர்கள் என்ன பலர் வந்து உங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது வரும். இந்த 4 இடங்கள்ல பொதுவா ஆதி திராவிடர் தவிர்த்து அருந்ததியர்களுக்கான இடமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு இடம் குறைவா இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி வருது. இதை வந்து எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. பெண்களுக்கு அது மாதிரி பிரதிநிதித்துவம் வேணும், அதையும் நாங்கள் பார்க்குறோம். அதனால அது வந்து எங்களுக்கு ஒதுக்கப்படுற தொகுதி, அங்கே இருக்கிற வேட்பாளர்கள், வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களுடைய அந்த அவைலபிலிட்டி, இது எல்லாத்தையும் வச்சு இந்த தேர்தலில் அந்த வேட்பாளருக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த தேர்தல் நேர பரபரப்புக்கு இடையில பேட்டி கொடுத்திருக்கீங்க, தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோங்கிற மாதிரி உங்க தலைமையை சொல்லி தொண்டர்களும் உற்சாகமாயிருக்காங்க. இந்த நேரத்தில் கமல் அவர்களுடைய கருத்து, அது குறித்து நீங்க கொண்டிருக்கக்கூடிய பார்வை, உங்களுடைய தொகுதி பிரிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.